அன்பார்ந்த ஜேவிபி டிவி நேயர்களுக்கு குருஜி ஆர் ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். வருகின்ற 16ஆம் தேதி ஜூன் மாதம் ஞாயிற்றுக்கிழமை நடக்கவிருக்கிற உலகக்கோப்பை 2019 போட்டியில் இந்தியாவும் பாகிஸ்தானும் கலந்து கொள்கிறது. இந்த போட்டியானது லண்டனில் காலை 10:30 ஆரம்பிக்கவிருக்கிறது. இந்த நிலையிலே இந்தியாவும் பாகிஸ்தானும் வலுவான ஒரு ஆடுகளத்தையும் வலுவானதொரு போட்டியாளர்களையும் கொண்டிருக்கக்கூடிய இரு அணிகளாக இருக்கிறது. இந்த ஜூன் 16ஆம் தேதி லண்டன் நேரம் காலை 10:30 ஆரம்பிக்கவிருக்கிற இந்த போட்டியிலே வெற்றி வாய்ப்பை பெறப்போகிற அணி யாராக இருக்கப் போகிறார்கள் என்பதை ஜோதிட ரீதியாக ஆருட ரீதியாக யாம் கணித்திருக்கிறோம். இதில் நிச்சயமாக ஜூன் 16ஆம் தேதி நடக்கவிருக்கிற போட்டியானது நடைபெறும். சென்ற போட்டி போல மழையினால் தடைபெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. அதே நேரத்திலே நாம் கணித்திருக்கிற ஜாதக ரீதியாக பார்த்தோமானால் லக்னாதிபதி, அதாவது லக்னம் சிம்ம லக்னமாக இருக்கிறது. லக்னாதிபதியான சூரியன் புதன் ராகு செவ்வாயோடு இணைவு பெற்றிருக்கிறார். இந்த லக்னாதிபதியை சனி, வக்ரம் பெற்ற சனியும் கேதுவும் பார்க்கிறார்கள். ஆகையினாலே லக்னாதிபதியான சூரியன் ராகுவினுடைய பிடியிலும் கேதுவினுடைய பிடியிலும் பகை கிரகமான சனி கிரகத்தினுடைய பார்வையிலும் விழுகிறார்கள். இந்த நிலை நம்முடைய இந்திய அணிக்கு சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை பெற்றிருக்கிறது எனலாம். இருந்தபோதிலும் இந்த போட்டி மிக கடுமையான போட்டியாக இருக்கிறதுக்கான சாத்திய கூறுகள் உண்டு. அதே நேரத்திலே அன்றைய நாளில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். புதனும் ராகுவினுடைய பிடியில் இருக்கிறார். அந்த புதனும் சனி கிரகத்தினுடைய பார்வையை கேதுவுடன் இணைந்து பெறுகிறார். இந்த நிலை நம்முடைய இந்திய அணிக்கு சற்று பின்னடைவை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. எனவே நாம் அனைவருமே இறை வழிபாடு செய்வதன் மூலமாக, கூட்டு வழிபாடு செய்வதன் மூலமாகவே பாகிஸ்தான் அணியை வெல்ல முடியும். அவ்வாறு இல்லையெனில் நம்முடைய இந்திய அணி வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த ஜூன் 16ஆம் தேதி நடக்கவிருக்கிற உலகக்கோப்பை 2019 போட்டியிலே இந்திய அணி தோல்வி அடைவதற்கான, அதாவது பாகிஸ்தான் அணி வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறதுனாலே நாம் அனைவருமே இறை வழிபாடு, கூட்டு வழிபாடு செய்வதன் மூலமாக இந்திய அணியினுடைய வெற்றி வாய்ப்பை அதிகரிக்க செய்யலாம். எனவே நாம் அனைவரும் கடுமையான வழிபாடு செய்து இந்தியாவை ஜெயிக்க வைக்கிறதுக்கான, வெற்றி பெற வைக்கிறதுக்கான சாத்திய கூறுகளை ஏற்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் இருக்கிற கிரக சூழ்நிலைகள் நமக்கு எதிராக இருப்பதனாலே இந்திய அணியினுடைய வெற்றி வாய்ப்பு மிக குறைவாகவே இருக்கிறது. எனவே இந்த போட்டியில் இந்தியா வெற்றி பெறுவது சற்று கடினமான நிலையை எட்டியிருக்கிறது. மீண்டும் அடுத்த இந்தியா பங்கேற்கக்கூடிய ஒரு போட்டியில் நாம் சந்திக்கவிருக்கிறோம். இந்த தோல்வியானது இந்தியாவினுடைய வெற்றி வாய்ப்பை, அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை தடுக்க முடியாது. அதற்கான வாய்ப்பையும் இந்தியா ஏற்கனவே பெற்றிருக்கிறது.